ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாய்ஸ் தாட்டோட ரெசிபி என்னென்னா, லெஃப்ட் ஓவர் ரைஸில் புலாவ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் இன்க்ரீடியன்ஸ். இது போக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, வரமிளகாத்தூள். அதே மாதிரி அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட வேணால் நீங்கள் தயிரோ இல்லைனா வந்து லெமனோ ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் ஆட் பண்ணியிருப்பேன், பட் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி, சாதம் செய்கிறதுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடி. இது வந்து இப்போ நல்லா சோக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டவா எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நெய்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் வேகணும். லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக தூக்கி அப்படியே கொட்டிடாதீங்க. இதை மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டு சைடுமே நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. பன்னீர் வந்து ஈஸியாக பிடிச்சிரும். ரொம்பவும் பட்டர் ஊற்றாதீங்க, பின்ன பன்னீர் ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ மெதுவாக பன்னீரை வந்து நீங்கள் வந்து திருப்பி விடுங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இனிமே வந்து ரைஸ் வந்து ரொம்ப மிஞ்சிடுச்சுன்னா ஃபீல் பண்ணவே வேண்டாம். மதியம் நீங்கள் வடித்த ரைஸ் வந்து மிஞ்சிடுச்சுன்னா நைட்டு இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரைஸ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். சுட சுட போரும் அடிக்காது உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம பன்னீர் புலாவ் பார்க்க போகிறோம், மண்பானை பன்னீர் புலாவ். ஸோ இந்த பாருங்கள், ரெண்டு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 வரமிளகாவை நான் இதை மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸாக. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணால் ஒழுங்காக அரைப்படல, அதனால இதிலே நான் மசாலா ரெடி பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள், ஒரே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போனா நல்லா அரைப்பட்டுருன்னு அரைச்சிட்டேன். இந்த பாருங்கள் நல்லா அரைஞ்சிடுச்சு. இந்த கலரில் தான் இருக்கும். தேவையான காய்கறின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், 1 தக்காளி, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ், அப்புறம் பூண்டு. நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம மண்பானையில் தான் செய்ய போகிறோம். தேவையான அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் நெய்யில் கூட செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் நான் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம்னா 2 வெங்காயம், பெரிய வெங்காயம்னா 1 போதும். ஒரு 5-6 பல் பூண்டு இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே 1 பச்சை மிளகாய், அது பெரிய சைஸ்னால நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வேகட்டும். இந்த டைமில் 1 தக்காளி, பெரிய தக்காளினா 1, சின்ன தக்காளினா 1.5 தக்காளி, இல்லைனா 2 தக்காளி போடலாம். ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்திற்கேற்ப நீங்கள் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பச்சை வாடைலாம் நல்லா போகட்டும். இந்த மசாலா நல்லா இந்த வெங்காயத்தோட வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கேரட் தான் கட் பண்ணியிருக்கேன், பெரிய கேரட்டில் 1. பீன்ஸ் வந்து 5-6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தா நல்லா இருக்காது, ஏன்னா இது பன்னீர் புலாவுங்கிறதுனால பன்னீர் தான் டாமினேட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த காய்கறி வேகணுங்கிறதுக்காக நம்ம மசாலா அரைச்சதுலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. இந்த டைமில் புதினா கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வேகட்டும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இதை மாதிரி லெஃப்ட் ஓவர் ரைஸில் நிறைய ரைஸ் வெரைட்டிஸ் செய்யலாம். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சீக்கிரம் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஜூசி கண்டென்ட்டில் வந்து இந்த பன்னீரும் சேர்த்து வேகணுங்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் இந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சிரும். இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லை, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்மளோட சாதத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. சுட சுட நீங்கள் நைட்லாம் சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சாதமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மசாலா நீங்கள் செஞ்சுக்கணும். இப்போ நம்ம சாதத்தை போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 டம்ளர் ரைஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
இது நான் மத்தியானமே செஞ்ச ரைஸ். அப்போது இந்த சாதத்துக்காகவே நான் ஃப்ரெஷ்ஷாகலாம் செய்யலை. இப்போ மெதுவாக கிண்டி விடணும், ஏன்னா பன்னீர் வந்து நமக்கு பிஞ்சு போயிடக்கூடாது. இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த டைமில் தேவைப்பட்டால் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம், அந்த லாஸ்ட்டாக அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மல்லியலை தூவி இறக்கிடலாம். மண்பானை வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா க்ரீன் ஹார்ட் கொடுங்க. டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சாய்ஸ் தாட்ஸ்.